கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆடியோ லான்ச்ல தனுஷ் பேசினப்போ அருண் மாதேஸ்வரன் வந்து வெற்றிமாறன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட மேக்கிங் வைஸ் இப்போ இந்த படம் பார்க்கும்போது அவர் சொன்னதை பத்தி நீங்க இல்ல 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 வெற்றிமாறன் மாதிரிலாம் எப்பவுமே எங்க வெற்றிமாறனோ இல்லை அருண் மாதேஸ்வரனோ அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஒருத்தர் அவருக்கு தான் அந்த பேர் கிடைக்கும். வெற்றிமாறன் மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டாரு இன்னொரு நகல் இருக்கு எல்லாம் ஒத்துக்க முடியாது. வெற்றிமாறனுடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வேற, அருண் மாதேஸ்வரனுடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வேற. இவருடைய முந்தைய படங்கள் எடுத்தாலும் அவர் இப்படி தான் இருப்பார். அவருக்கு அவர் இவர் இடத்த அவர் பிடிச்சிட்டாரு, நான் அதை ஒத்துக்க மாட்டேன் எப்பவுமே. அவருக்கு பதில் இவர் தான், மாற்று இவர், அவருக்கு பதில் இவர் வந்துட்டார் அப்படின்றதெல்லாம் சும்மா இவருடைய பெருமைக்கு ஒன்றா சொல்லிக்கலாம், இவருடைய மகிழ்ச்சிக்கு ஒன்றா சொல்லிக்கலாம். அவருக்கான ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் தனுஷோட கேரியரில் இப்படி ஒரு படம் பண்ணதே கிடையாது, இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி ஒரு ரோலை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு யாரும் சொன்னதும் கிடையாது. அதுக்காக அவர் வந்து அருண் மாதேஸ்வரனை கொண்டாடுறாரே தவிர வெற்றிமாறன் அளவுக்கு இருக்கார். ஆனால் வெற்றிமாறனுடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்ன்றது அந்த பேட்டர்னே வேறு. ரொம்ப இனிமேல் அருண் மாதேஸ்வரன் எடுக்க போகிற படங்கள் எப்படி மாறுவாருன்னு நமக்கு தெரியாது. இந்த படத்தில் இவர் இன்னும் மக்கள்கிட்ட அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய லெவலில் காட்சிப்படுத்தலை. ஆனால் வெற்றிமாறன் அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் அங்கேருந்து மேல்தட்டு ஆட்கள்னு சொல்லிக்கிறான் பாருங்க, அவன் வரைக்கும் இவன் காலில் போட்டுருக்கிறத கழட்டி அவன் அடிப்பார். இங்கே அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்லேயே உங்களுக்குள்ளே முரண்டு இருக்குது. அப்போ எப்படி உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்க்க முடியும்? அந்த கருத்து அவருடைய கருத்து, பட் நான் அப்படி பார்க்கல.